ஹலோ லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இதே வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நல்லபடியாக தமிழ் அண்டு இங்கிலீஷ் எல்லாரும் எழுதியாச்சு. ஸோ எழுதி முடிஞ்ச எக்ஸாமை பற்றி இன்னும் யோசிக்க வேணாம். எது எப்படியோ நீங்கள் நல்லா எழுதினாலும் சரி, இல்லை ஆவரேஜாக தான் எழுதினாலும் சரி, எழுதி முடிச்சாச்சு. இனி அடுத்து நம்ம குவார்ட்டர்லி முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து நம்மளுக்கு மெயின் டார்கெட் மேஜர் எக்ஸாம் வரப்போகுது, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்னு. ஸோ இனிமேல் அதில் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ஃபிசிக்ஸுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவஷின்ஸ் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரையும் நான் காமிக்க போகிறேன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி லெவன்த் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு, இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு, சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. ஓகே, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இருக்குது ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டினாக இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால தான் நான் இந்த கொஸ்டின் பேப்பரை சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோடைய PDF அதே மாதிரி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில், கரெக்டாக அரை மணி நேரத்தில் நம்ம சேனல் கல்விமணி சேனலில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸும் அண்ட் 5 மார்க் மட்டும் தனியாகவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை தயவு செஞ்சு நல்லா படிங்க, வெயிட் பண்ணுங்க. இதை இந்த அதுக்குலேயும் இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ளதெல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. அண்ட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் 1/2 hour அப்லோட் பண்ணிடுவேன். அதை பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ 1 word வந்து, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருக்கிட்டையுமே. ஸோ தயவு செஞ்சு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 word வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தூங்க போகிறதுக்கு ஒரு நீங்கள் ஆல்ரெடி 1 word நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா புக் பேக் 1 word மட்டும் தான். புக் இன்சைடை பற்றி நான் பேசவே இல்லை, அதை விட்டுருங்க. புக் பேக் 1 word. ஓகேங்களா? புக்கில் உள்ள 1 word மட்டும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரீகால் பண்ணுங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. இல்லை நான் புதுசாக படிக்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியிலிருந்து 1 word படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நீங்கள் எப்போ தூங்க போனாலும் சரி, கரெக்டாக நான் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 word படிக்க ஆரம்பிச்சிருங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் டிப். ஓகேங்களா? ஓகே, டேரெக்டாக 5 மார்க் வருவோம். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதே நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அந்த தமிழ் மீடியம் அந்த இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்கான டைம் ஸ்டாம்பும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு இந்த கரெக்டாக ஸ்க்ரீன்லேயும் தெரியும் டைம், தமிழ் மீடியத்துக்கான டைமிங் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 மார்க். எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், பிழைகளின் பல்வேறு வகைகள். டைப்ஸ் ஆஃப் எரர் நான் கம்பல்சரி சொன்னது தான், அப்படியே கேட்டிருக்காங்க. ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கெனட்டிக் எனர்ஜி, இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான், பார்த்துக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்படியே தான் கேட்டிருக்காங்க, எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நியூமரிக்கல் அந்த ப்ராப்ளம் சம்மு மட்டும் தரல, அது வந்து நம்ம குவார்ட்டர்லிக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. இல்லை வேணும்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் நான் இந்த கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் PDF ஷேர் பண்ணுவேன். இல்லை அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து PDF லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கம்பல்சரி வரும்னு சொன்ன கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ட் ஏரியா ஆஃப் ராட் அபவுட் இட் சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ராட், இதுவும் நான் கம்பல்சரி வரும்னு சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து சென்ட்ரிபெட்ரல் ஃபோர்ஸ் கிவ் டு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் சொன்ன கொஸ்டின் தான். டைப்ஸ் ஆஃப் மோஷன், அதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி, இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்க, எக்ஸ்பிளைன் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூடு லாட்டிடியூடு அண்ட் எர்த் சர்ஃபேஸ், மூணுமே படிக்க சொன்னேன், அதில் ஆல்டிடியூடு கேட்டிருக்காங்க. அடுத்து பீரியட் ஆஃப் சேட்டலைட் ஆர்பிட்டிங் த எர்த், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு நான் அப்புறம் பார்க்கலாம். ரவுண்டிங் ஆஃப் 3 மார்க் பாருங்க, ரவுண்டிங் ஆஃப் கேட்டிருக்காங்க. டெஃபைன் த ஃபாலோவிங் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. கிவ் எனி 3 properties ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 vectors சொன்ன கொஸ்டின் தான். லாமிஸ் தியரம் சொல்லியிருந்தேன். கன்சர்வேஷன் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேஸ் ஃபோர்ஸ், எனி 3 properties மட்டும் எழுதுனா போதும், சொன்ன கொஸ்டின் தான். டெரே த ரிலேஷன் பிட்வீன் டார்க்கி அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் சொல்லியிருந்தேன். அடுத்து ஒரு சம்மு, கெப்லர்ஸ் ஒரு லா ஃபார் பிளான்டனரி மோஷன் சொல்லியிருந்த கொஸ்டின் தான். 2 mark பாருங்க, வாட் இஸ் த லிமிஸ்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் சொன்ன கொஸ்டின் தான். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லியிருந்தேன். 2 vectors ஏபிஏ கிவன் கொடுத்துட்டாங்க. தென் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் a vector by b vector a vector minus b vector, வெரி வெரி ஈஸி கொஸ்டின். நியூட்டன்ஸோட செகண்ட்ல கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எலாஸ்டிக் காலிசன் அண்ட் இன்எலாஸ்டிக் காலிசன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ரெண்டும் படிக்க சொல்லியிருந்தேன். ஆங்குலர் கேட்டிருக்காங்க. வில் த ஆங்குலர் மொமெண்டம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அது பார்த்துங்க. நியூட்டன்ஸோட யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் பார்த்துக்கங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. தமிழ் மீடியத்துக்கு அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். இது தமிழ் மீடியத்துக்கான ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் எடுத்தால் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கேன், பார்த்துக்கங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னா இதை முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுது பாருங்க. இல்லை ரெண்டு பேருக்குமான ரெண்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன், தமிழ் மீடியத்துக்கு வேறு இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேறு. இங்கிலீஷ் மீடியம் பார்த்த கொஸ்டின் நான் தமிழ் மீடியத்துக்கு சேர்த்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன். தமிழ் மீடியம் கொஸ்டினுக்கான இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், பார்த்துக்கங்க. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை கேட்டிருக்காங்க. இணையச்சு தேற்றம் செங்குத்துச்சு தேற்றம் ரெண்டையும் படிக்க சொல்லுங்கள். இது
பேரல் ஆக்சஸ் தியரம் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் அதில் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் சாரி இணையச்சு தேற்றம் வந்து கேட்டிருக்காங்க, பேரலல் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நேர்கோடு உந்த மாறாவிதி கேட்டிருக்காங்க, தனி ஊசலின் அளவு, மைய நோக்கு விசை மற்றும் மைய விளக்கு விசை, மாறாத முடுக்கம் பெற்ற பொருளியகம் சமன்பாடு, ஒரு பரிமாண மீட்சி மோதல் பொருட்கள், அந்த மாதிரி குவஷன்லாம் கேட்டிருக்காங்க. பரிமாண பகுப்பையின் வரைம்பு வரம்புகள், ஸ்கேலார் பெருக்கல் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். அடுத்தது ஒரு பொருளை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு பொருளை வந்து நகர்த்துறது சுலபமா அல்லது இழுப்பது சுலபமா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கணத்தாக்கு விசை என்பது உந்தத்தில் அந்த குவஷன். நிலையாற்றல் என்றால் என்ன, பல்வேறு வகையான ஆற்றல்களை கூறுக. திருப்பு விசைக்கும் கோண உந்தத்திற்கும் இடையான தொடர்பு அது, மீட்சி மோதல் மீட்சியேற்ற மோதல் ஒப்பிடுக, திருப்புத்திறன் தத்துவத்தினை கூறி விளக்குக, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒளியாண்டு வரையறு, ஒரு தடகள வீரர் 50 மீட்டர், அந்த குவஷன். சரிசமமான வளைவு சாலையில் கார் ஒன்று சறுக்குவதற்கு நிபந்தனையாது, திறன் வரையறு அது அழகியாது, நடைமுறை வாழ்க்கை திருப்பு திசை இயக்கத்தில் ஏதேனும் 2 எடுத்துக்காட்டுகள் தருக. ஸோ இந்த குவஷின்ஸ் எல்லாம் பார்த்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிலைமை குறிப்பாயம், தூய உறுதலுக்கான நிபந்தனை, கோண உந்த மாறாவதி, உராய்வு கோணம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டு எல்லாமே நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, கீப் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய். நல்ல எக்ஸாம் எழுதுங்க. கொஞ்சம் நேரம் நான் சொன்னதை மறந்துடாதீங்க, தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. நல்லா படித்தவங்க இல்லை ஒரு இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒன் வேர்டு படிச்சுட்டு தூங்குங்க. வெரி ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் ஸோ மச்.